வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐம் டாக்டர் பீட்டர்சன். இந்த வீடியோவில் போனிசன் சிறப்பை பற்றி பார்க்கலாம். இதோட பயன்கள் என்ன, இது எந்த அளவு எடுத்துக்கணும், இதோட பக்கவழிகள் என்ன, இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட், டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எந்த மெடிசனும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிரேப் போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, போனிசன் கொடுக்குறதா இருந்தாலும் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சிறப்பை எடுத்துக்கலாம். பொதுவாக போனிசன் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய செரிமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்தாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துது. உங்களுடைய செரிமான சக்தி நல்லா இருந்தால் தான் உங்களுடைய குழந்தை நல்லா கொள்ளு கொள்ளுன்னு வளர முடியும். நெக்ஸ்ட்டு, போனிசன் லிக்யூடோட யூசஸ், பேபியோட கோலிக்னு சொல்லக்கூடிய அப்டாமினல் பெயின் அந்த பிரச்சனைக்கு நம்ம இதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ் அண்ட் இன்டைஜஷன் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு மோஷன் சரியாக போக மாட்டேங்குது குழந்தை அப்படின்னாலும் அந்த போனிசன் சிறப்பு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் குடிச்சோன்னே அப்படி வாந்தி எடுத்துருவாங்க, அந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைல்டாக உள்ள நாசியா அண்ட் வாமிட்டிங் இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் நம்ம இந்த போனிசன் சிறப்பை கொடுக்கலாம். நெக்ஸ்ட், டோசேஜ், இந்த சிறப்பை எந்தளவு எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா, 1 மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 மந்த்லேருந்து 6 மந்த் வரை உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 6 மந்த்ல உள்ள குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் மட்டும் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த சிறப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 6 மந்த்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா 5 ml லேருந்து 10 ml வரைக்கும் 2 அல்லது 3 வேளைக்கு நம்ம கொடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்கலாம். நெக்ஸ்ட், இன்க்ரீடியன்ஸ் இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டில் ஆயில் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூரை, திப்பிலி, நெல்லி, காசினிக்கீரை, தகரை, கடுக்காய், ஏலக்காய், சிறுசவுக்கு, நெருஞ்சில், புனர்னவா இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. இந்த மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை, முத்தக்காசு, நெல்லி, பற்பட்டகம், வாய்விடங்கம், மருது, சீந்தில், பெருஞ்சீரகம், ஓமம், வெட்டிவேர், அதிமதுரம் இந்த மூலிகளோட ப்ராசஸ் பண்ணி இந்த மருந்தை தயாரிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளோட செரிமான பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகப்படுத்த முடியாது. இந்த மூலிகைகள் வந்து இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த போனிசன் அண்ட் கிரேப் வாட்டரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.